ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா கிட்ட ஒரு பெண்மணி நான் நிறைய ஸ்லோகம் சொல்கிறேன் ஆனால் என்னோடய பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்கிறது பகவான் இன்னும் எனக்கு கண் திறந்து பார்க்கல போல இருக்குன்னு வருத்தப்பட்டா அதை கேட்ட மகாபெரிவா ஸ்லோகம் சொல்கிறச்சே சுவாமி முன்னாடி உட்காந்து சுவாமியை மனசில் நிறுத்தி தானே பாராயணம் பண்ணுற அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பெண்மணி நான் வேலை செஞ்சுட்டே தான் பெரியவா ஸ்லோகம் சொல்லுவேன் அந்த அளவுக்கு எல்லா ஸ்லோகத்தையும் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொன்னேன் அதுக்கு மகா பெரியவா சொன்னார் காய நெருக்கணும்னா அருவாமனை கத்தியை எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிறோம் சமைக்கணும்னா அடுப்புக்கிட்ட போகிறோம் குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணி பக்கத்தில் போகிறோம் ஸ்கூட்டர் கார் எதுவாக இருந்தாலும் கிட்டே இருந்து ஓட்டினா தான் ஓடுறது அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லணும்னா மனசு சுவாமிகிட்ட போக வேண்டாமோ சர்வ அவன் ஆனாலும் பிரச்சனை பெருசுன்னா பக்கத்தில் உட்காந்து அனுசரணையாக ஸ்ரத்தையாக சொல்லுங்கோ நிச்சயம் கேட்பான் கல்லை தூக்கி சமுதிரத்தில் போட்டால் முழுகிடும் ஆனால் மரத்தால் கப்பல் பண்ணி அதில் எத்தனை கல் ஏற்றினாலும் முழுகிறதில்ல நம்ம கவலைகள் கல் மாதிரி பகவான் தெப்பம் மாதிரி மனசுங்கிற சமுதிரத்தில் பகவானை தெப்பமாக்கணும் தெய்வத்தை இணைக்கிற ஆணிகள் தான் பூஜா மந்திரங்கள் அப்புறம் கவலைகளை தூக்கி தெப்பத்தில் இறக்கலாம் சம்சார சாகரத்தில் முழுகடிக்கப்படாமல் கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார் மகாபிரிவா கேட்டுருந்த பெண்மணி உள்பட எல்லாரும் நெக்குருகி போனா ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் இன்னொரு அற்புதமான சம்பவம் கண்ணுக்கு தெரியாத ஒரு தீய தேவதை ஒரு பெண்மணியை ரொம்ப துன்புறுத்திண்டே இருந்தது அந்த பெண்மணி கீழே உட்காந்தா தோலை பிடிச்சி அமுக்கும் ஓடினா பின்னாடியே துரத்திண்டு வரும் தூங்கினா தட்டி எழுப்பி பயங்கரமாக சத்தம் போடும் அந்த பெண்மணி பயந்து போய் எழுந்து உட்காந்துட்டு அலருவா உள்ளூர் மந்திரவாதிகளால் எதுவுமே பண்ண முடியல பெரியவா கிட்ட அந்த பெண்மணியோட அண்ணா வந்து தன்னோட தங்கையோட நிலமையை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டார் பெரியவா விபூதி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த பெண்மணியோட நெத்தியில் அந்த விபூதியை பூசவே முடியல யார் விபூதி பூச வந்தாலும் அவள் அது கிட்ட நெருங்க விடலை ஓட்டம் ஒரே ஓட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பக்தர் மறுபடியும் பெரியவாக்கிட்டேயே வந்தார் பெரியவா ஒரு எந்திரம் எழுத சொல்லி அதை ஒரு தாழ்த்து குப்பியில் சுருட்டி வச்சு கொடுத்து அனுப்பினார் ரொம்ப கஷ்டப்பட்டு சாமர்த்தியமாக அந்த அம்மாவோட கழுத்து சங்கிலியில் அதை கோத்துட்டார் அந்த பக்தர் அடுத்த நிமிஷத்துலேருந்தே அந்த அம்மா இயல்பு நிலைக்கு வந்துட்டா தலையிலேருந்து ஒரு மலையே இறங்கினா மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான் அதுக்கப்புறம் குழந்த குட்டிகள் பெற்றுண்டு சௌக்கியமாக இருந்தாங்கிறது பிக்கால கதை பூத பிரேத பிசாச கணங்களுக்கு சிவபெருமான் தான் தலைவர் நம்ம ஆச்சாரிய பெருமானும் அப்படித்தானோ இதில் சந்தேகம் என்ன இருக்குது சாக்ஷாத் சிவபெருமான் தான் நமது பரமாச்சாரியார் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकर कांजीशंकर शंकर